வணக்கம், இது சத்யாவின் சமையல். இன்னைக்கு ஒரு மில்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி மாவில் ஒரு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சத்யாவின் சமையல் பகுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ராகி இனிப்பு கொழுக்கட்டை, பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஏலக்காய் பவுடர், நெய், கொஞ்சம் துருவின தேங்காய். இந்த ஒரு கப் மாவுக்கு 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த 2 வெல்லம் ரொம்ப சரியான அளவாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெல்லத்தை லைட்டாக பாகு காய்ச்சிக்கிறேன். வெல்லத்தை நுணுக்கி கூட போடலாம், பட் பாகு காய்ச்சினோம்னா அதில் இருக்க தூசு மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீனான பாகு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிறேன். இது ரொம்ப பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சிதுன்னா போதும். வெல்லம் எல்லாம் கரைஞ்சிட்டான்னு செக் பண்ணிக்கங்க, அது மட்டுமே போதும். ரொம்ப பாகுக்கு பதம் அப்படிலாம் தேவையில்லை. பொதுவாக ராகி இது மாதிரிலாம் செய்யும்போது இந்த இனிப்பு சேர்த்துக்கும் போது நம்ம அயன் கண்டென்ட் நல்லா அப்சர்வ் ஆகும், ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாக அடிக்கடி நான் செய்வேன். இப்போ இந்த பாகு வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த பாகை நம்ம சூடாக இருக்கும்போது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்மளோட சாஃப்டாக நம்மளோட கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மாவை எடுத்துக்கலாம். எப்பயுமே இந்த மா கொழுக்கட்டை செய்யும்போது கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வாசமாக இருக்கும். நெய்ங்கிறது வந்து கெட்ட பொருள் கிடையாது, கண்டிப்பாக சேர்த்துங்க. ஃபஸ்ட் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இனிப்பு செய்யும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் அது நல்லா எடுத்து கொடுக்கும். நெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கிங்க. நெய் வந்து அந்த அப்சர்வ் பண்ணும், அதில் இருக்க ஹெல்த்தி கான்செப்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். ஸோ நெய் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நெய் ஆட் பண்ணும்போது வாசமாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் வாசனைக்காக. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொழுக்கட்டை மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனிப்புன்றதுனால, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம், இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு நல்லா சுட சுட செஞ்சு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். எப்பயுமே மில்லட் ரெசிபி எல்லாமே சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் உட செஞ்சால் உடனே சாப்பிட்ற மாதிரி பார்த்துங்க. இப்போ வெள்ளைப்பாக விட்டுட்டு உங்களுக்கு வெள்ளைப்பாக பத்தலை அப்படின்னா நீங்கள் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு சூடாக இருக்கும்போதே கையில் பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். மாவை நம்ம சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி அழுத்தி பிசையணும். ஃபஸ்ட்டு இனிப்பு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நான் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா பிசைஞ்சு வரும்போது இதில் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ வந்து டேஸ்ட்டுக்காக தான், அது இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கணும்னா தேங்காய் பூ ஆட் பண்ணால் சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும். இது ஆறின பிறகு உள்ளெல்லாம் வந்து மாவு எந்த மாதிரி விரிஞ்சு விஞ்ச மாதிரி வந்துடும், அதனால் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மாவாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு பாருங்கள். இதுதான் பக்குவம். இதை வந்து நம்ம கொழுக்கட்டையாக இப்போ பிடிக்கிற மாதிரி வருதுன்னு பாருங்கள். இதிலே கார கொழுக்கட்டை வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு வெள்ளைப்பாகு போகிறதுக்கு பதிலாக இதில் கொஞ்சம் வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் தாளித்து போட்டு மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி செய்யலாம். பாருங்கள், இதுதான் பக்குவம். கொழுக்கட்டை பிடிக்க வந்துருச்சு. இப்போ இந்த எல்லா மாவையும் நான் கொழுக்கட்டையாக செஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மாவை எடுத்து கையில் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். ஷேப்பெல்லாம் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு உருட்டிக்கிட்டு நல்லா அழுத்தி ஒரு பிடி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பிடி கொழுக்கட்டை. இது ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்கும், நம்மளோட விரல் பதிஞ்சு. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் செய்யலாம். கம்பு மாவு, சாமை, வரகரிசி எதில் வேணாலும் செய்யலாம். நம்ம அடிக்கடி உணவில் வந்து இதுமாரி மில்லட் சேர்த்துக்கும் போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லீவ் நாளில் கூட நீங்கள் செஞ்சு தரலாம்.
குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டே அழகாக சாப்பிடுவாங்க. எல்லா மாவையும் இதுமாரி கொழுக்கட்டையாக செஞ்சு எடுத்தாச்சு. இட்லி பானையில் தண்ணி சூடாகிடுச்சு, துணி போட்டு அதில் இதை எடுத்து அடுக்கி வச்சிடலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுட்டு இது வந்து கரெக்டாக எனக்கு 12 மினிட்ஸ் ஆனிச்சு இது வேகிறதுக்கு. பாருங்கள், 12 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாவ், செமையாக வந்திருக்கு. நம்ம சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உடஞ்சி விரிஞ்சி வந்திருக்கும். பாருங்கள், நான் எப்படி வச்சேனோ அதே மாதிரி வந்திருக்கு. கையில் தொட்டு பார்த்தா ஒட்டலை, ஈரத்தண்ணி கை நினச்சிட்டு தொட்டு பார்த்தா ஒட்டலைன்னா நம்ம செஞ்சுருக்க கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இதை அழகாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த ஈஸியான கொழுக்கட்டை ரெசிபியை. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. இந்த சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சத்யாவின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.